தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிலாமிகளை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய்நொழி இல்லாத வாழ்வில் இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டேன் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான சோப கிருது வருஷம் ஆடி மாதம் 32 நாள் 17/8/2023 வியாழக்கிழமை. இன்று ஆடி மாதத்தினுடைய நிறைவு நாள். இன்றோடு ஆடி மாதம் நிறைவு பெறுகின்றது. நாளைய தினம் ஆவணி மாத பிறப்பு. ஆவணி மாதம் நாளை வெள்ளிக்கிழமை மலர்கின்றது. எனவே இந்த ஆடி மாதத்திலே சிறப்பான விருத அனுஷ்டானங்கள் பிதிர்காரியங்களெல்லாம் நிறைவு பெற்று இன்றோடு இந்த ஆடி மாதம் நிறைவு பெறுகின்றது. நாளைய தினம் ஆவணி மாதம் பிறக்கின்றது வெள்ளிக்கிழமை. எதிர்வரும் திங்கட்கிழமை இலங்கை திருநாட்டில் புகழ் பூத்த உலக மக்களாலே அலங்கார கந்தன் என்று போற்றப்படுகின்ற யாழ்ப்பாணம் நல்லை கந்தன் நல்லூர் கந்தசுவாமியினுடைய வருடாந்த மகோத்சவம் துவஜாரோகணம் என்கின்ற கொடியேற்று உற்சவத்தோடு இந்த உற்சவம் ஆரம்பமாகி 25 தினங்களுக்கு சிறப்பாக நடைபெற திருவருள் கூட்டியிருக்கிறது. எதிர்வரும் திங்கட்கிழமை ஆவணி மாதம் 4 நாள் 21/8/2023 இந்த கொடியேற்றம் ஆரம்பம். இந்த உலகளாவியிலே இருக்கிற மக்கள் பெருமைப்படுகின்ற வகையிலே இலங்கை திருநாட்டுக்கு ஒரு பெருமை, யாழ் மண்ணுக்கு ஒரு தனித்துவமான பெருமையும் சிறப்பும் கொண்டது இந்த நல்லூர் கந்தன் ஆலயம். இந்த நல்லைக்கந்தனுடைய ஆலய உற்சவங்கள் சரி, நித்திய நைமித்திய பூஜைகளாக இருந்தாலும் சரி, நேரம் காலம் தவறாமல் நடைபெறுகின்ற ஒரு தனித்துவமான சிறப்பு. இது உலகிலே வேறெங்குமே காண முடியாத ஒரு சிறப்பு. அங்கே நடைபெறுகின்ற பூஜைகள் அபிஷேகங்கள் ஆராதனைகள் அனைத்து உற்சவங்களும் சாதாரணமான காலத்தில் நித்திய பூஜை வழிபாடுகள் கூட அந்த சரியான நேரத்திற்கு நடைபெறுகின்ற ஒரு சிறப்பு. உலக மக்களால் போற்றப்படுவது நல்லை கந்தனுடைய ஆலயம். அவ்வாறு சிறப்பு அந்த நல்லூர் மண்ணிலே அவ்வளவு சிறப்பும் பெருமையும் கொண்டது. ஆரம்ப காலத்திலே நல்லைக்கந்தன் ஆலயத்திலே சைவமும் தமிழும் சிறந்து விளங்க வேண்டுமென்று அரும்பாடு பெற்ற ஆறுமுக நாவலர் அவர்கள் அவருடைய காலத்திலே இருந்த அந்த மாப்பாண முதலியாருடைய நண்பனாக இருந்து அந்த ஆலயத்திலே நல்லைக்கந்தன் ஆலயத்திலே 25 தினங்களும் சொற்பொழிவுகள் ஆறுமுக நாவலர் அவர்களினாலே நிகழ்த்தப்பட்ட ஒரு பெருமையும் நல்லூருக்குண்டு. அதேபோல் நல்லூர்கந்தனுடைய உற்சவ காலங்களிலே நல்லை ஞானசம்பந்தர் ஆதீனத்தை நிறுவிய ஸ்ரீல ஸ்ரீ சுவாமிநாத தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் என்று போற்றப்பட்டு ஆரம்ப காலத்திலே மணி ஐயர் மணி பாகவதர் சுவாமிநாத தம்பிரான் என்று போற்றப்பட்ட ஸ்ரீலஸ்ரீ சுவாமிநாத தேசிக ஞானசம்பந்த
பரமாச்சாரிய சுவாமிகள் மணிபாகவதர் அவர்கள் 25 தினங்களும் நல்லைக்கண்ணனுடைய உற்சவத்திலே கதாப்பிரசங்கம் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும். இந்த கதாப்பிரசங்கத்தை கேட்பதற்கு 1000 மக்கள் அந்த நேரத்தில் போய் உட்கார்ந்து அமர்ந்திருப்பார்கள். அப்பொழுதெல்லாம் சிறுவனாக இருக்கின்ற பொழுது அதிலே போய் உட்கார்ந்து அந்த கதாப்பிரசங்கம் கேட்ட ஞாபகங்களும் எனக்கு கூட அடிக்கடி வரும். அவ்வாறு அந்த நாம் பிறந்த ஊர் அந்த நல்லூர் மண்ணிலே நல்லைக்கந்தனுடைய இந்த உற்சவம் வெகு சிறப்பாகவும் அமோகமாகவும் நடைபெறும். அவ்வாறான அந்த சிறப்பு உற்சவங்களை எல்லாம் கூட பல்வேறு தொலைக்காட்சிகள் மூலமாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதேபோல் ஓம் தொலைக்காட்சியிலும் நேரடியாக நாம் காணக்கூடிய வகையிலே அந்த ஒளிபரப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கும். இவ்வாறான ஆலயத்துக்கு செல்ல முடியாத அடியவர்களுக்காக இந்த ஓம் தொலைக்காட்சி மூலமும் இந்த நல்லூக்கந்தனுடைய உற்சவங்கள் காலை மாலை உற்சவங்கள் எல்லாம் நேரடியாகவும் ஒளிபரப்பாகின்றன. அந்த நிகழ்வில் நாம் கலந்து கொள்ளுகின்ற வகையிலே எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பமாக இருக்கின்ற நல்லைக்கந்தனுடைய உற்சவத்திலே உலகெங்கும் வாழ்கின்ற எல்லா அடியவர்களுக்கும் நல்லூர் கந்தனுடைய அந்த அலங்கார கந்தனுடைய அருட்கடாட்சம் நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து சமஸ்த சன்மங்களாதி சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். நாம் அன்றாடும் பல மனுத்தியாலங்கள் உழைப்பதும் கவலைப்படுவதும் எம்முடைய வாழ்வை கொண்டு செல்வதற்கான வருவாயை தேட வேண்டும். இந்த வருவாய் இல்லாமல் எங்களால் இந்த உலகத்திலே வாழ முடியாது. ஆனால் கிறிஸ்துவினுடைய போதனையில் நாங்கள் மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது பணம் இறைவன் இந்த இரண்டும் முரண்பட்டவை போல தென்படலாம். ஏனென்றால் செல்வந்தர்கள் இறையாட்சியிலே நுழைய முடியாது. அவர்கள் நுழைவது எப்படி என்று சொன்னால் ஒரு ஊசியினுடைய காதிலே ஒட்டகம் நுழைவது போல கடினமாக இருக்கும் என்று. ஏன் இயேசு அப்படி கூறினார் என்று சொன்னால், செல்வம் பணம் சொத்து என்று நாங்கள் தேடுகின்ற பொழுது இறைவனை சில வேளைகளிலே மறந்து விடுகின்றோம். இந்த சொத்து பணம் என்று நாங்கள் தேடுகின்ற பொழுது இங்கு சுயநல பிரியர்களாக அல்லது பேராசை கொண்டவர்களாக மாறுகின்றோம். நாங்கள் நாளாந்தம் பார்க்கலாம், பணமுடையவர்கள் எல்லோரும் அல்ல, பெரும்பான்மையானவர்கள் மேலும் சொத்துக்களையும் பணத்தையும் நாங்கள் சேகரிக்க வேண்டும் என்பதனாலே அன்பை கைவிடுகின்றார்கள், அறத்தை கைவிடுகின்றார்கள், நேர்மையான வாழ்வை கைவிடுகின்றார்கள், மற்றவர்களை அவர்கள் அடிமைகளாக்குகின்றார்கள், ஏமாற்றுகின்றார்கள், தங்களுடைய மனச்சாட்சியின் குரலை விற்று விடுகின்றார்கள். அதனால்தான் இயேசு பற்றற்றவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று, எங்களுக்கு தேவையான பொருளாதார வளங்களை நாங்கள் தேடிக்கொள்ள வேண்டும், எங்களுக்கு மட்டுமல்ல எங்களிலே தங்கியிருக்கின்றவர்களையும் நாங்கள் வாழ வைக்க வேண்டும். அவர்கள் மனிதர்களாக வாழ்வதற்கு அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்வதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் கடமை கொண்டவர்களாக இருக்கின்றோம். ஆனாலே பணத்தை தேடுகின்ற பொழுது ஆசையை விட்டு பணத்தை நாங்கள் தேட வேண்டும். பேராசை கொண்டவர்களாக வாழுகின்ற பொழுது இறைவனுக்கு எதிராக நாங்கள் யுத்தம் புரிகின்றோம். ஏனென்றால் இறைவன் ஏழையர்களை அதிகமாக அன்பு செய்கின்றார் என்று இறை வார்த்தை கூறுகின்றது.
ஏனென்றால் ஏழையர்கள் இறைவனை நம்பி வாழுகின்றார்கள், இறைவனிலே தங்கி வாழுகின்றார்கள், இறைவனை அவர்கள் நம்புகின்றார்கள் மட்டுமல்ல இறைவனையும் தேடுகின்றார்கள். ஆனால் பணமும் சொத்தும் செல்வாக்கும் எங்களை அணுகி வருகின்ற பொழுது நாங்கள் இறைவனை மறந்துவிடக்கூடாது. இந்த இறைவனுடைய ஆசீர்வாதங்கள் தான் இந்த சொத்தும் பணமுமாகும். இறைவனங்களை அன்பு செய்வதனாலே எங்களுக்கு ஏராளமான நன்மைகளை ஆசீர்வாதங்களை பொழிகின்றார். எனவே நாங்கள் தேடுகின்ற செல்வமும் சொத்தும் பணமும் வசதிகளும் எல்லாம் இறைவனுடைய ஆசீர்வாதம் என்று நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் தேடுகின்ற வழிகளும் இறைவனுக்கு உகந்த வழிகளாக இருக்கும். நேர்மையற்ற முறையிலே பணத்தை திரட்டுகின்றவர்கள், மற்றவர்களை அடிமைப்படுத்தி தங்களுடைய செல்வத்தை வளர்க்க விரும்புகின்றவர்கள், மற்றவர்களை அடிமைகளாக்குவது மட்டுமல்ல பொருட்களாக அவர்களை ஏமாற்றி அவர்களை சுரண்டி வாழுகின்றவர்கள், நிச்சயமாக இறைவனுடைய கண்ணுக்கு அவர்கள் பொருத்தமில்லாதவர்கள், நல்லவர்கள் அல்ல. அவர்களுடைய உள்ளத்திலே இறைவன் அந்த அமைதியை நிம்மதியை கொடுக்க மாட்டான். ஆனால் இறைவன் தருகின்ற அமைதியை நிம்மதியை நாங்கள் பெற வேண்டுமென்றால் அவர் ஆசீர்வாதமாக தருகின்ற எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய கடினமான எங்களுடைய முயற்சிகள், எங்களுடைய விடாமுயற்சி, எங்களுடைய அறிவு, எங்களுடைய ஆற்றல்கள் இவற்றையெல்லாம் நாங்கள் பயன்படுத்தி செல்வத்தை திரட்டினாலும் நாங்கள் இறைவனை மறந்துவிடக்கூடாது. இறைவன் காட்டுகின்ற வழியிலே நாங்கள் அவற்றை தேடவும் அவற்றை பயன்படுத்தவும் அவற்றை இறைவனுடைய ஆசீர்வாதம் என்று பெற்றுக்கொள்ளவும் இறைவன் எங்களுக்கு அருள் கூற வேண்டும் என்று இந்த நல்ல நாளிலே உங்கள் அனைவருக்காகவும் பிரார்த்திக்கின்றேன். ஆமென். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின் அம்மா பாத். அன்புள்ள வாசகர்களே, நேயர்களே, இன்றைய காலை பொழுதை ஒரு நல்ல பொழுதாக ஆரம்பித்து வைக்க வேண்டும் என்ற நற்செய்தியை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா சமயங்களும் மனித சமுதாயத்துக்கு போதிக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பாடு தான் பிறர் மீது பொறாமை கொள்ளக்கூடாது. பொறாமை என்பது மனித சமுதாயத்தில் இருக்கின்ற தீய பழக்க வழக்கங்களிலே மிக மோசமான ஒரு பழக்கம். அதே நேரத்தில் நடைமுறையிலும் கூட இந்த பொறாமையால் சமுதாயத்துக்கு நஷ்டம்தான் ஏற்படுமே அல்லாமல் எந்த விதமான நன்மையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதனால் இஸ்லாமிய மார்க்கம் என்பது பொறாமை கொள்ளுதல் என்ற இந்த தீய இந்த செயலை மிக மோசமாக கண்டிக்கக்கூடிய ஒன்றாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த பொறாமை கொள்வதனால் அடுத்தவர்களை விட எந்த வகையிலும் நாம் உயர்வடைந்து விட முடியாது. எப்பொழுதும் நமது உள்ளங்கள் செத்த உள்ளங்களாக, நமது உள்ளங்கள் பிறரு அதாவது தீய அதாவது துர்நாற்றம் அடைக்கக்கூடிய உள்ளங்களாகத்தான் நம்முடைய உள்ளங்கள் இருக்கும். அத்தகைய தீய செயலிலிருந்து நமது சமுதாயத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற அந்த நேரத்திலே இந்த பொறாமை என்பதை பற்றி சொல்லும்போது அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான், அம் யஹ்சுதுன நாஸ அலாமா ஆத்தாஹுமுல்லாஹ் மின் ஃபத்லிஹி. அல்லாஹு தஆலா தன்னுடைய அருக்குடைகளிலிருந்து யாருக்கெல்லாம் கொடுக்கின்றானோ அதனை பார்த்து இவர்கள் எதற்காக பொறாமை கொள்கிறார்கள் என்று பொறாமைக்காரர்களை பற்றி அல்லாஹு தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதனால் இறைவன் தான் மனிதனுக்கு கொடுக்கிறானே அல்லாமல் மனிதனுடைய சக்தியை கொண்டு எதுவும் அவனுக்கு கிடைப்பதில்லை. அதனால் இறைவன் என்ன சொல்கிறான், நான் கொடுக்கிறேன், நான் கொடுக்கும்போது அதை பெற்றுக்கொள்ளக்கூடியவனுக்கு அதை எடுத்துக்கொள்வதற்கு உரிமை இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்திலே அவனுக்கு கிடைப்பதை பார்த்துவிட்டு வேறொருவன் அதற்காக ஏன் பொறாமை கொள்ள வேண்டும், அவர்களும் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதே இறைவனிடத்திலே அதுபோல தனக்கும் தருமாறு கேட்க வேண்டுமே அல்லாமல் அந்த இறைவனால் கொடுக்கக்கூடியதை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அடையக்கூடிய உயர்வை பார்த்துவிட்டு அதற்காக பொறாமை கொள்வதை இறைவன் தடுக்கின்றான்.
இதனால் எந்த நன்மையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இல்லை. பொறாமையின் மூலமாக அடுத்தவனுக்கு நாம் தீங்கு செய்வதனால சமுதாய ரீதியாக நஷ்டம் ஒன்று ஏற்படுவதை பார்க்கின்றோம். உதாரணத்துக்கு ஒருவன் வியாபாரத்திலே முன்னேறி கொண்டிருக்கின்ற நேரத்திலே பொறாமையின் காரணமாக அவனை வீழ்த்துவதற்கு முயற்சி செய்தால் அவனும் வீழ்ந்து விடுகிறான், அவனை வீழ்த்துகின்ற இவனும் வீழ்ந்து விடுகின்றான். சமுதாயத்துக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதார ரீதியான உயர்வும் இல்லாமல் மக்கள் நஷ்டத்துக்கு ஆளாகி விடுகின்றார்கள். அவனிடத்திலே தொழில் புரிகின்றவர்களும் நஷ்டத்துக்கு ஆளாகி விடுகின்றார்கள். அவனால் உதவி பெறக்கூடிய மக்களும் துன்பத்துக்கு ஆளாகி விடுகின்றார்கள். இதனால் பொறாமையின் காரணமாக ஒருவனை வீழ்த்துவதால் சமுதாயத்துக்கு நஷ்டமே அல்லாமல் எந்த இலாகவும் இல்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறாமை விஷயத்திலே ஒரே ஒரு செய்தி சொன்னார்கள். அதாவது இரண்டே இரண்டு விஷயத்தில் மட்டும் பொறாமை கொள்ளலாம், அதை தவிர வேறு எதிலும் பொறாமை கொள்ளக்கூடாது என்று சொல்லிவிட்டு அந்த இரண்டையும் சொன்னார்கள். ஒருவனுக்கு நிறைய செல்வம் இருக்கின்றது, அதனை கொண்டு அவன் மக்களுக்கு நிறைய பொருளாதார ரீதியாக உதவி செய்து நன்மை அடைந்து கொண்டிருக்கின்றான் என்பதை கண்டுவிட்டால் அதை காணக்கூடிய ஒருவன் என்ன முடிவுக்கு வர வேண்டும் என்றால், நானும் இவனை போன்று அதிகமான பொருளாதாரத்தை தேட வேண்டும், இவன் செய்கின்ற இதே மாதிரியான நன்மையான காரியங்களை இவனை விட நான் அதிகமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் பொறாமை கொள்ள முடியும். அதே போல ஒரு அறிவாளியை பார்த்து பொறாமை கொள்ள முடியும். எப்படி? ஒருவன் அறிவு ரீதியாக முன்னேற்றமடைந்து சமுதாயத்திலே மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை அடைந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை பார்த்துவிட்டால் இவனைப் போல அல்லது இவனை விட அதிகமாக நானும் கற்க வேண்டும், நானும் இவனை விட சிறந்த பதவிகளை அடைய வேண்டும் என்று ஒரு எண்ணம் கொண்டு அவன் பொறாமை கொள்ள முடியும். இதனை நபி அவர்கள் பொறாமை என்று எதற்காக சொன்னார்கள் என்றால், இது ஒரு போட்டி மாதிரியான ஒன்று என்பதனால்தான் இதற்கு பொறாமை என்ற ஒரு கருத்தை சொன்னார்களே அல்லாமல், யதார்த்தமாக பார்த்தால் இது பொறாமை அல்ல, இது அடுத்தவனை விட தன்னை ஊக்கப்படுத்தி முன்னேற்றத்தை காணுவது என்பதுதான் இதனுடைய யதார்த்தம் என்பதை நாம் விளங்க வேண்டும். இதை தவிர உள்ள வேறு எந்த காரணங்களிலும் எவருடனும் நாம் பொறாமை கொள்ளக்கூடாது. பொறாமை நமக்கு வீழ்ச்சியைத்தான் ஏற்படுத்துவே அல்லாமல் ஒரு நாளும் உயர்வை ஏற்படுத்த மாட்டாது என்பதை நாம் கவனத்தில் கொண்டு பிறர் செய்யக்கூடிய பிறர் அடையக்கூடிய உயர்வுகளை பார்த்து நாம் மகிழ்ச்சி அடைந்து அவருக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்ற நட்பண்புடையவர்களாகவே நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். இதனையே நமது சந்ததிகளுக்கும் சிறார்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் நாம் உணர்த்த வேண்டும் என்பதை கூறி இந்த காலை பொழுதிலே உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.